எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 25 ஆகஸ்ட் 2021 நாளுக்கானது. தினசரி நடப்பு நிகழ்வுகள் 25 ஆகஸ்ட் 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி, கஜின் 21 என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? கஜின் 21 என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? இந்தியா, கஜகஸ்தான். இரண்டாவது கேள்வி, கஜின் 21 என்று அழைக்கப்படும் இந்தியா கஜகஸ்தான் கூட்டு இராணுவ பயிற்சியின் 5வது பதிப்பு எங்கு நடைபெற உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆயிசா பிபி. இது வந்து எங்குள்ளது? கஜகஸ்தான் நாட்டில் உள்ளது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, இந்திய இராணுவத்தில் இருந்து பீகார் படைப்பிரிவை சேர்ந்த எத்தனை பேர் கஜிந்த் 21 என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியா கஜகஸ்தானின் கூட்டு இராணுவ பயிற்சியில் ஈடுபடுகின்றனர்? இந்திய இராணுவத்தில் இருந்து பீகார் படைப்பிரிவை சேர்ந்த எத்தனை பேர் கஜிந்த் 21 என்ற இராணுவ கூட்டு பயிற்சியில் ஈடுபடுகின்றனர்? இதுக்கு சரியான விடை 90 பேர். அடுத்தது நான்காவது கேள்வி, நாக்பூரை சேர்ந்த இஇஎல் நிறுவனம் தயாரித்த 100,000 கையெறி குண்டுகள் 24 ஆகஸ்ட் 2021 தேதி நடைபெற்ற விழாவில் யார் முன்னிலையில் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது? நாக்பூரை சேர்ந்த இஇஎல் நிறுவனம் தயாரித்த 100,000 கையெறி குண்டுகள் 24 ஆகஸ்ட் 2021 தேதி நடைபெற்ற விழாவில் யார் முன்னிலையில் இந்திய இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ராஜ்நாத் சிங், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அடுத்தது 17வது உலக இளையோர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதுக்கு சரியான விடை ஈரான் நாட்டில். 17வது உலக இளையோர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி ஈரான் நாட்டில் நடைபெறுகிறது. அடுத்தது 6வது கேள்வி, 2021-22 நிதியாண்டின் முதல் காலாண்டில் உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதமாக இருக்கும் என பாரத ஸ்டேட் வங்கி கணித்துள்ளது? 2021-22 நிதியாண்டின் முதல் காலாண்டில் உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதமாக இருக்கும் என பாரத ஸ்டேட் வங்கி கணித்துள்ளது? இதுக்கு சரியான விடை 18.5%. அடுத்தது 7வது கேள்வி, இந்தியாவில் எத்தனை கோடி ரூபாய் முதலீடு செய்யும் ஆங்கரேஜ் உள்கட்டமைப்பு முதலீட்டு நிறுவனத்தின் அந்நிய நேரடி முதலீடு திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? இந்தியாவில் எத்தனை கோடி ரூபாய் முதலீடு செய்யும் ஆங்கரேஜ் உள்கட்டமைப்பு முதலீட்டு நிறுவனத்தின் அந்நிய நேரடி முதலீட்டு திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? சரியான விடை ₹15,000 கோடி. அடுத்தது 8வது கேள்வி, முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கட்டுப்பாட்டு மையத்தின் கமாண்டர் ஜான் சி அக்கிலினோ ஆகியோரது சந்திப்பு எங்கு நடைபெற்றது? முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கட்டுப்பாட்டு மையத்தின் கமாண்டர் ஜான் சி அக்கிலினோ ஆகியோரது சந்திப்பு எங்கு நடைபெற்றது? டெல்லி. அடுத்தது 9வது கேள்வி, 16வது பாராலிம்பிக் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் எப்போது தொடங்கியது? சரியான விடை 24 ஆகஸ்ட் 2021 தேதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்தியா சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 54 பேர் கொண்ட அணி வந்து கலந்து கொள்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் உயரம் தாண்டுதல் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது 10வது கேள்வி, எந்த நாடு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 11 ஏவுகணை செலுத்தியின் சோதனை 24 ஆகஸ்ட் 2021 தேதி வெற்றிகரமாக நடத்தியது? எந்த நாடு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 11 ஏவுகணை செலுத்தியின் சோதனை 24 ஆகஸ்ட் 2021 தேதி வெற்றிகரமாக நடத்தியது? பாகிஸ்தான். அடுத்தது 11வது கேள்வி, அமெரிக்காவின்
நியூயார்க் மாகாணத்தின் முதல் பெண் ஆளுநராக பதவியேற்றவர் யார்? அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தின் முதல் பெண் ஆளுநராக பதவியேற்றவர் யார்? சரியான விடை கேத்தலின் ஹோக்கல். கேத்தலின் ஹோக்கல். அடுத்தது 12வது கேள்வி, டெல்லியில் 24 மணி நேர புதிய கரோனா சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தவர் யார்? டெல்லியில் 24 மணி நேர புதிய கரோனா சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை சத்யேந்தர் ஜெயின். சத்யேந்தர் ஜெயின். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலா பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 25 ஆகஸ்ட் 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலிய உங்க நண்பர்களுக்கும் மண்டலுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள், 25 ஆகஸ்ட் 2021 நாளுக்கான காணொலிய நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.